ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு வித்தியாசமான பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று ஹார் இருவாச்சி பறவை இரண்டாவது மெக்கோஸ் அப்படின்னு சொல்கிற பஞ்சவரண கிளிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் முதலாவதாக ஹான்பில் பறவையை பற்றி பார்ப்போம் இந்த ஹார் பறவை அப்படிங்கிற இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த பறவைகள் ஹான்பில் மரத்தில் வாழக்கூடிய ஒரு பறவை நம் அதனால் இதுக்கு ஹான்பில் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை கிட்டத்தட்ட ஐம்பது இன்ச் நீளமும் அதோட இறக்கையோடு சேர்த்து அறுபது இன்ச் அகலமும் சேர்ந்து நாலு கிலோ வெயிட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த பறவை இருக்கும் இந்த பறவை மிகச்சிறிய அளவில் இருந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த ஹான்பில் பறவையில் ஆண் பறவை பெண் பறவையோட அளவுலேயும் வெயிட்லேயும் அதிகமாகவே இருக்கும் ஹான்பில் பறவை பெரும்பாலும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் தான் அதிகமாக காணப்படுது இந்த ஹான்பில் பறவைகளுக்கு கண்கள் சிவப்பு நிறமாக இருக்கும் உலகத்திலேயே கண்ணிமைகள் உள்ள ஒரே பறவை இந்த ஹான்பில் பறவைகள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹான்பில் பறவைகள் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது நம்ம கடந்து வந்த இவ்வளவு நூற்றாண்டில் பரிமாண வளர்ச்சியின் காரணமாக பல பறவைகள் அழிஞ்சு போயிருக்குது சில பறவைகளை மனிதர்களே வேட்டையாடி கொண்டிருக்காங்க அதிகபட்சமாக வேட்டையாடுற பறவையில் இந்த ஹான்பில் இனமும் ஒன்று இந்த ஹான்பில் பறவையில் முக்கியமாக ஹெல்மெட் ஹான்பில் அப்படிங்கிற வெரைட்டியை அதிகபட்சமாக வேட்டையாடி கொண்டிருக்காங்க ஹான்பில் பறவை சவுத் ஏசியாலேயோ இந்தியாவையும் அதிக அளவில் காணப்படுகிறது ஐம்பத்தி நாலு வகையான இந்த ஹான்பில் பறவை இந்தியாவில் மொத்தம் ஒன்பது வகையோ தமிழ்நாட்டில் நான்கு வகைகளும் இருக்குது ஹான்பில் பறவை பார்க்குறதுக்கு பெரியதளவில் இருக்கிறனாலையும் இது பறக்கும்போது ஒலியெழுப்பிட்டே பறக்கிறனாலையும் இந்த பறவைக்கு வானூர்தி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது பார்க்குறக்கு விமானம் மாதிரியே இருக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹான்பில் பறவை மற்ற இனத்தை விட உருவத்தில் சிறுசாகதான் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு வெரைட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாதை இருவாச்சி மலபார் இருவாச்சி சாம்பல் நிற இருவாச்சி மலபார் பாதை இருவாச்சி இந்த பறவைகள் அதிகபட்சமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகபட்சமாக வாழுது இந்த பறவைகள் இருக்கிற இடத்த மலைக்காடுகள்னு குறிப்பிடுறாங்க இந்த பறவைகள் எப்போதும் அதோடையோடவே சேர்ந்தே தான் இருக்கும் இறை தேடு போகும்போது அதோட இணையோட தான் இந்த பறவை இருக்கும் ஹான்பில் பறவை வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடும் அதிகபட்சமாக இந்த பேர்ட்ஸ் பழங்கள் நட்ஸை விரும்பி சாப்பிடுது இந்த பறவை சின்ன சின்ன பூச்சிகளிலிருந்து பள்ளிகள் வரைக்கும் அனைத்தையுமே சாப்பிடும் ஹான்பில் பறவை நாக்கு சின்னதாக இருக்கிறனால இதனால் உணவை டைரெக்டாக முழுங்க முடியாது மேலே தூக்கி போட்டு மெதுவாக தான் உணவை விழுங்குது ஹான்பில் பறவையினம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா அருணாச்சல பிரதேசம் மியான்மர் போன்ற மாநிலங்களோட மாநில பறவையாகவும் இருக்குது ஹான்பில் பறவையோட இனப்பெருக்க காலம்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் தான் இந்த பறவைகள் இணை சேர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது ஹான்பில் பறவையோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலிருந்து ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது அடுத்ததாக இந்த பறவை எப்படி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குதுங்கிறத பார்ப்போம் இந்த பறவை இணை சேர்ந்ததுக்கு பிறகு முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்கு ரொம்ப உயரமான மரத்தை தான் சூஸ் பண்ணும் பெரும்பாலும் இந்த பறவைகள் ஹான்பில் மரத்தையே சூஸ் பண்ணி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது பெண் பறவை முட்டை வைக்க தயாரான உடனே அது உயரமான மரத்தில் இருக்கிற பொந்து போன்ற அமைப்புக்குள்ளே போய் தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இந்த ஹான்பில் பறவை நாலுலேருந்து ஐந்து முட்டை வரைக்கும் வச்சு அடகாத்து குஞ்சு பொறிக்குது அதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெண் பறவை அந்த மரபந்துக்குள்ளே போய் முட்டையிட தயாரான உடனே ஆண் பறவை வெளியே தான் இருக்கும் அந்த பெண் பறவை முட்டையிடுவதற்கு முன்னால் அதோடய இறக்கைகளை ஒவ்வொன்றா பிச்சு பெட்டு மாதிரி அந்த பொந்துக்குள்ளே ரெடி பண்ணி தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது பொந்துக்குள்ளே இருக்கிற பெண் பறவை தன்னோட எச்சத்தை வச்சும் சின்ன சின்ன மரப்பட்டைகளை வச்சும் அந்த பொந்தை சுற்றியும் கவர் பண்ணிடும் அதோட வாய் பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணிடும் அது வரைக்கும் அதோடய ஆண் பறவை வெளியிருந்து அதுக்கு தேவையான உணவை வெளியிருந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹான்பில் குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வர இருபத்தொன்னிலிருந்து இருபத்தி மூணு நாட்கள் வரைக்கும் ஆகுது அது வரைக்கும் பெண் பறவை பொந்துக்குள்ளேயோ ஆண் பறவை வெளியிலேயோ வாழ்ந்துட்டுருக்கும் ஆண் பறவை பெண் பறவைக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா ஆண் பறவையோட வேலை முட்டையிலிருந்து வெளிவந்த ஹான்பில் குஞ்சுகள் ஓரளவிற்கு பெரிதாகி வெளியே வர கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்கள் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் ஆண் பறவை வெளியிருந்து தான் தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும் அதற்கு தேவையான உணவையும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஹான்பில் பறவையோட இனப்பெருக்கத்தில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது நல்ல விஷயம் என்னென்னா ஆண் பறவையும் பெண் பறவையும் தன்னோட குஞ்சுகளை வளர்க்கறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அந்த குஞ்சுகளை வளர்த்து பெருசாக்குது ஆண் பறவை வெளியவே இருந்து உணவு தேடி கொண்டு வந்து கொடுக்கறனால அதனோட உடல் எடையே குறைஞ்சிருது பெண் பறவை தன்னோட இறகையெல்லாம் இழந்து அந்த பொந்துக்குள்ளேயே வாழ்கிறனால அதுவும் சோர்ந்து போயிடும் இந்த குஞ்சுகளை வளர்க்கறதுக்குள்ளே ஆண் பறவையும் பெண் பறவையும் ரொம்ப சோர்ந்து போயிரு இருந்தாலும் அதுக அதோட குஞ்சுகளை வளர்க்குறதுக்காக அதுகளோட மன வலிமையும் தைரியத்தையும் அன்பையும் நம்ம பாராட்டியே ஆகணும் இதில் வருத்தமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பறவை உணவு தேட வெளியே போகும்போது அதை யாராவது வேட்டையாடி கொண்டுட்டாங்கன்னா பெண் பறவையோ மற்ற குஞ்சுகளோ அந்த பொந்துக்குள்ளேயே உணவில்லாமல் இறந்து போயிடுது இந்த மாதிரி நிறையா ஹான்பிலோட குடும்பங்கள் இருக்கிறது மனிதர்களாக நாம் இந்த ஹான்பில் பறவைகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதனுடைய அன்பு வெளிப்பாடும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறக்கான தியாகமும் தான் நாம் நம்மளோட ஒவ்வொரு தலைமுறையிலையும் நம்மளோட வாழ்வியலை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உயிரினங்களோ பறவைகளோ அதனோட வாழ்வியலை இயற்கை சார்ந்தே இருக்குது அதனால் நம்ம பறவைகளை வேட்டையாடுறதையும் மரங்களை அழிக்கிறதையும் கட்டுப்படுத்தியே ஆகணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பறவை மெக்கோஸ் என்று அழைக்கப்படுகிற பஞ்சவர்ண கிளியை பற்றி தான் கிளிகள் உலக ஃபுல்லாக முந்நூறுக்கும் மேற்பட்ட வகைகளில் இருக்குது அதுலேயும் இந்த பஞ்சவர்ண கிளி வகைகள் மட்டும் பத்தொன்பது வகையாக இருக்குது இந்த பஞ்சவர்ண கிளியோட ஆரிஜின் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவை சார்ந்தது இந்த மெக்கோஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதே இந்த ரக்கையோட சேர்ந்து விங்ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த பஞ்சவர்ண கிளியோட உடல் எடை வந்துட்டு ஒன்னிலிருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த மெக்கோஸ் ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் பல வெரைட்டில இருக்குது மெக்கோஸ் இனத்திலேயே மிகப்பெரிய வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஹைசிந்த் மெக்கோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கண்ணை சுற்றி மஞ்சள் வளையத்தோட பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதுதான் மெக்கோஸ்லேயே மிகப்பெரிய கிளி இந்த மெக்கோஸுங்கிற பஞ்சவர்ண கிளி அதிகமான அடர்த்தியான மலைக்காடுகளிலோ அமேசான் காடுகளிலோ அதிகமாக வாழுது நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கிற பஞ்சவர்ண கிளி என்னென்ன அப்படிங்கிறது நீல மஞ்சள் பஞ்சவர்ண கிளி ப்ளூ அண்ட் கோல்டன் மெக்கோஸ் சிவப்பு மற்றும் பச்சை பஞ்சவர்ண கிளி ரெட் அண்ட் கிரீன் மெக்கோஸ் சிவப்பு மஞ்சள் நீல பஞ்சவர்ண கிளி ஸ்கார்லட் மெக்கோஸ் இராணுவ பஞ்சவர்ணம் மில்ட்ரி மெக்கோஸ் நான் இப்போ சொன்ன வெரைட்டியை அதிகபட்சமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பத்தொன்போது வெரைட்டி இருக்குது பத்தொன்பது வெரைட்டியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்கும் இந்த மெக்கோஸோட ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா இது அனைத்து வகையான சீட் மிக்ஸையும் சாப்பிடுது புரதச்சத்தான பருப்பு வகைகளை பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுது எக்ஸாம்பிளுக்கு போனால் பாதாம் முந்திரி உலர் திராட்சை இந்த மாதிரியான பருப்புகளை இதை அதிகபட்சமாக விரும்பி சாப்பிடுது பல வகைகள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை இது ரொம்ப விரும்பி சாப்பிடு அடுத்ததாக நம்ம மெக்கோஸோட லைஃப் ஸ்பேனை பார்க்கலாம் மெக்கோஸ் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது வருடங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக வாழக்கூடியது இந்த மெக்கோஸ் குஞ்சு பொரிச்சதுலேருந்து ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இளமை பருவத்திலேயே தான் இருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் தன்னோட இணையை தேர்ந்தெடுத்து இணை சேரவே ஆரம்பிக்கும் அது ஒரு இணையை சூஸ் பண்ணி அது கூட இணை சேர்ந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்கோ அந்த இணை கூடவே தான் இருந்த மெக்கோஸ் கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த மெக்கோஸ் கிளியில் ஆண் கிளியோ அல்லது பெண் கிளியோ இறந்துருச்சுன்னா தன்னோட வாழ்நாள் முழுவதும் இணை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கும் மெக்கோஸ் கிளிவை கிட்ட பேஸிக்காவே லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த மெக்கோஸ் கிளியை நம்ம பெட்டாக வளர்க்கலாமா அப்படி பெட்டாக வளர்க்குற மாதிரி இருந்தால் அதற்கான எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பெரும்பாலும் பச்சக்கிளிகளை வளர்த்திருப்போம் அந்த பச்சை கிளிகள் நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மெக்கோஸ் கிளி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு பதில் சொல்லு எக்ஸாம்பிளுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லு அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த ஹார்ன்வில் பறவை ஒரு ஒயல்டு பேர்டு அதே மாதிரி தான் இந்த மெக்கோஸு ஒரு ஒயில்டு பேர்டு தான் ஆனால் மக்கள் அதிகமாக இந்த மெக்கோஸை விரும்புகிறதுக்கான காரணம் இதோட கேரக்டரு தான் அஞ்சு வயசு குழந்தைகிட்ட இருக்கிற அறிவு இந்த மெக்கோஸ் கிளிகிட்ட இருக்குது எட்டுலேருந்து பத்து ஆன மெக்கோஸ் குஞ்சுகளை நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அது நம்ம கூட ஈஸியாக பழகிரும் இந்த மெக்கோஸ் கிளியில் நம்ம கூண்டில் வச்சு வளர்க்க முடியாது அது கூண்டுகளை பெரும்பாலும் விரும்பாது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கூடையே வச்சு தான் இதை வளர்க்கணும் ஒரு குழந்த மாதிரியே இந்த கிளியை பார்த்துக்கணும் அப்படியே நம்ம ஒரு கூண்டு வச்சு வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து ஃபீட் டு பத்து ஃபீட் இருக்கிற மாதிரி ஒரு கேஜி செட்டப்பில் தான் இந்த கிளியை வைக்க முடியும் இந்த மெக்கோஸ் கிளியை நம்ம பெட்டாக வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கிளியை வாங்கினதுலேருந்து நம்ம அது கூட அதிகபட்சமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த பஞ்சவர்ண கிளியை நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கும் போது அது நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குதோ அதே அன்பை நம்மளும் அது மேலே வச்சிருக்கணும் எதிர்பார்ப்போம் இந்த கிளி கூட நம்ம ஒழுங்காக டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருந்தோம்னாலோ அது கூட ஒழுங்காக பழகலினாலோ அந்த கிளி ரொம்ப வருத்தம் அடைஞ்சு லோன்லியாக ஃபீல் பண்ணும் இந்த பஞ்சவர்ண கிளி கூட நம்ம எந்த அளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக பழகிறோமோ அதுவும் அந்தளவுக்கு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் காய்ஸ் அடுத்ததான் நம்ம இந்த மெக்கோஸ் கிளியோட இந்தியன் மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த பஞ்சவர்ண கிளியோட குஞ்சுகள் எண்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் விற்கப்படுது அதோடய கலர் வெரைட்டியை பொறுத்து இந்த ரேட் வேரி ஆகும் இந்த மெக்கோஸ்லேயே கொஞ்சம் அடல்ட் பேர்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் இது அதிகபட்சமாக விற்கப்படுது இந்த பேர்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த அளவுக்கு இந்த பேர்டு கிட்ட ஸ்பெஷலும் இருக்குது இந்த பேர்டை நம்ம வாங்கி வளர்க்குறனால கிட்டத்தட்ட நம்மளோட ரெண்டு ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த பேர்டு நம்ம வீட்டிலேயே நம்ம கூடையே இருக்கும் அந்த பேர்டை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கும் காய்ஸ் எல்லாத்துக்கும் பெட்ஸ் வளர்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தினால அதிகபட்சமான விலையை கொடுத்து எந்த ஒரு பறவையும் ப்ராக்டிஸ் இல்லாமல் வாங்கி வளர்த்திடாதீங்க ஃபஸ்ட்டு சின்ன பேர்ட்லேருந்து பெட்டாக வளர்த்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய வெரைட்டிக்கெல்லாம் வாங்க இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ரெண்டு பறவைகளை பற்றியான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்